ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா, நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடக்க போகிற செகண்ட் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நியூசிலாந்து லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச்சில் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் டிம் டேவிட்டோட அந்த லாஸ்ட் 3 பால்ஸில் அவர் அடித்த அந்த 12 ரன்ஸு ஸோ ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ண வச்சுட்டு, ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யார் யாரெல்லாம் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட் பேஸ்டாக போயிருந்தோம். எல்லா வீடியோலையுமே இப்படி தான் போயிட்டுருப்போம். ஸோ லாஸ்ட் மேட்ச் அந்த பிச்சு ரிப்போர்ட் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த அளவுக்கு பிச்சு சப்போர்ட் பண்ணிருச்சோ அதுக்கு ஆப்போசிட்ல ரெண்டு குவாலிட்டியான லெக் ஸ்பின்னர்ஸுமே விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா எக்கனாமியமாக அவங்களுக்கு 11+ பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பிச்சு நிறைய மேட்சஸ் வந்து இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யார் யாரெல்லாம் ஃபேண்டஸியில் வருவா அப்படிங்கிறத பற்றி கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்கு போக முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காமெண்ட்லேயே நான் லிங்க்கை பின் பண்ணி வச்சிருக்கேன், லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், கிரிக்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃப்டர் லைன் அப் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜிஎல் பேஸ் டீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இன்னிங்ஸ் வைஸாக இப்போ குறிப்பாக எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 7 பிளேஸ் நம்ம கொடுப்போம். அதுலேருந்து 2 பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபான ஆப்ஷனாக ரிஸ்கியான ஆப்ஷனாக கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 7 பிளேஸ் கொடுப்போம். அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் சேஃப்னு சொல்லி ரெண்டு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுப்போம். ஸோ இதிலிருந்து மொத்தமாக 14 பிளேஸ்லேருந்து நீங்கள் 11 பிளேஸ் வந்து ஃபில்டர் பண்ணி பிக் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு தோன்ற பிளேஸும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் யார் பெஸ்ட் பிக்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து டிக் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஸ்மால் லீக் டீம் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுக்கோ, லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணி. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் அப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 23rd February. ஸோ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 11:40 தான் இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வென்யூ ஈடன் பார்க் ஆக்லாண்டில் வச்சு தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த வெனியூ பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து 26 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க, பட் 11 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஆஸ்திரேலியா 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி அகேன்ஸ்ட் நியூசிலாந்து இந்த கிரவுண்டில் 3 மேட்ச்மே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிட்சு, இந்த கிரவுண்டு எந்த அளவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு பார்க்கலே தெரிய வருது. நியூசிலாந்தோட வின்னிங் ரேஷியோ பிலோ 50 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் வந்து இருந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் நியூசிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபேக்காக தெரிய வருது. ஹெட் ஹெட் ரெக்கார்டு மொத்தமாக 17 T20 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து 6, ஆஸ்திரேலியா 11 மேட்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வின் பண்ணியிருக்காங்க. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஆக்லாண்ட் கிரவுண்டு பேட்டர்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா சம் சீம் மூமெண்ட்டும் ஸ்விங் மூமெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பவுண்ட்ரிஸ் இருக்க ரீசன் காட்டி ஒரு ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்கோராக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போல் ஃபர்ஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பர் ஸ்கோர் 262 அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட் மேட்சஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு பிச் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் லைன் அப் வந்து நீங்கள் ஆப்ஸில் பார்த்தாலுமே சம் ஆப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிச் ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சோட டைமென்ஷன்ஸாக இருக்கட்டும், அது போக பார்த்தீங்க அப்படின்னா பிச்சோட பிக்சராக இருக்கட்டும் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் கொடுப்பேன். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டோட டைமென்ஷன்ஸாக இருக்குது. ஸோ சைட் பவுண்ட்ரி 65-62 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மிட் விக்கெட், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்ஸ் ரீஜன், ஸோ இந்த ரெண்டு பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் பவுண்ட்ரிஸ் வெறும் 66 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ சைட் பவுண்ட்ரிஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் மேனு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைன் லெக் ரீஜியனில் 57-58 அப்படிங்கிற மாதிரி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ஒரு பவுண்டரி டைமென்ஷன்ஸும், முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பவுண்டரி டைமென்ஷன்ஸும் கூடிய உள்ள கிரவுண்டு தான் இதாக இருக்குது. ஸோ T20 ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 24 மேட்சஸ் இந்த கிரவுண்டு ப்ளே பண்ணியிருக்காங்க. 10 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு, 12 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மேட்ச் வந்து டை ஆயிருக்கு. ஆவரேஜ் ஃபஸ்ட் பால் ஸ்கோர் 169 இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோர் நியூசிலாந்து 243-6. லோவர் ஸ்கோர் பங்களாதேஷ் 76 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 7 முறையும், 150 169 6 முறையும், 170 189 6 முறையும், 190 மேலே 5 முறையும் சொல்லி ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்க ரீசன் காட்டி. ஸோ நம்ம டெஃபினட்டாக வந்து ஹை ஸ்கோர் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரீசன்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வைஸாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மேட்ச்சில் ஃபஸ்ட் மேட்சோட டீம் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 181 7 விக்கெட் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமும், செகண்ட் பேட் பண்ண டீமும் 137 வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் 173 பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் ஸ்கோர் பண்ணுறாங்க. 158-9 சொல்லி பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் மேட்ச் வந்து லூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் மேட்ச் 138 பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க 17 ஓவரில். ஸோ பேட்டிங் லாஸ்ட் ஃபோர்த் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 226 பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் 180 ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க.
ஃபிஃப்த் மேட்ச் 196 5 விக்கெட் பேட்டிங் பாஸ் பண்ண டீமும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும் 196-8 அப்படிங்கிற மாதிரி வந்து மேட்ச் வந்து முடிச்சிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. தென் லாஸ்ட்டாக 6th மேட்ச் 176 பேட்டிங் பாஸ் பண்ண டீமுக்கு 7 விக்கெட்டும் செகண்ட் பேட்டிங் பண்ண டீமும் 166 7 விக்கெட் சொல்லி மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த 6 T20 இன்டர்நேஷனல் மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மேட்சஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண டீமும் 2 மேட்சஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண டீமும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம விக்கெட் கம்பாரிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து அதிகமாக போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியூல பேஸ் போலர்ஸ்க்கு லாஸ்ட் 11 மேட்சஸில் 104 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 52 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 52 விக்கெட்னு சொல்லி ஒரு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ் இந்த கிரௌண்டில் வச்சிருக்காங்க. ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் 90 விக்கெட்டும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் 14 விக்கெட்ஸும் இந்த கிரௌண்டில் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 11 மேட்சஸில் வெறும் 33 விக்கெட்ஸ் தான் இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. குறிப்பாக ரைட் ஆம் சாரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு 33 விக்கெட்டும் சாரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய ஸ்பின் போலர்ஸ்க்கு 13 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு 20 விக்கெட்ஸ். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் பிச்சு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ ஸ்பின்னர்ஸோட டைப் ஆஃப் பிரேக்குக்கு வெறும் 5 விக்கெட் தான். ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆஃப் பிரேக்கு பிச்சு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. பட் லெக் பிரேக்குக்கும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெண்டு போலர்ஸில் சாண்ட்னர் இஷோதி ஆடம் ஜாம்பா இந்த மூணு டைப் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த ரோலில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இன்ன நோட்டாக செகண்ட் போல் பண்ணுறது யாரோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு ப்ராபபிள் 11. ஸோ நியூசிலாந்து சைடு பார்த்தீங்க அப்படின்னா டெவான் கான்வே ஃபின்னலன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரச்சின் ரவீந்திரா கிளென் ஃபிலிப்ஸ் மார்க் சாப்மனு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோஸ் கிளாக்ஸனு மிச்சல் சாண்டர் இஷோதி ட்ரெண்ட் போல்ட்டு உள்ளே வர போகிறாரு ஆடம் மில்னே லாக்கி ஃபெர்குசன். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து டீமோட ஒரு ப்ராபபிள் 11 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதில் குறிப்பாக ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பிளேயர் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் டீமில் ஸோ 4 ஃபுல் ஓவர்ஸ் போடக்கூடிய முக்கியமான பிளேயர் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரெண்ட் போல்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராரு. ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் ஒரு பெஸ்ட் பிக் வேணும் ப்ரோ எங்களுக்கு அப்படின்னா லாக்கி ஃபெர்குசனை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அவரோட ஸ்டாட்ஸை நான் ரீட் பண்ணல சொல்கிறேன். ஸோ இப்போ டாப் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெவான் கான்வே ஃபின் ஆலன் ரெண்டு பேருக்குமே ரெக்கார்டு வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஃபின் ஆலன் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் 42 வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு மேட்சும் ஸோ இன்னொரு மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் 17 பால் 37 ரன்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது ரீசன் காண்டி கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வர அளவுக்கு ஒரு ஹிட்டாக மிஸ்டேக் பிளேயராக தான் தெரிய வராரு. பேட்டிங் ஃபஸ்ட்டு ஃபின் ஆலனை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் லெஃப்ட் ஆம் பேஸ் போலருக்கு அகேன்ஸ்டாக ஒரு வீக்னஸ் இருக்குது ஸ்டார்க் அகேன்ஸ்டாக விக்கெட் ஆவார் அப்படின்ட்டு. பட் ஸ்டார்க் மொதல் ஓவரில் 3 ரனில் ஸ்டாப் பண்ணிட்டு போயிருந்தாலும் அடுத்து 4th ஓவர் ஸ்டார்க் வரக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெலுக்கு ஒரு ஓவர் ஊடையில் ஹேசல்வுட் ஒரு ஓவர். ஸோ இந்த ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தேவைப்பட்ட டேமேஜ்லாம் பண்ணி ஒரு 37 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணி ட்ரீம் டீமில் வந்துட்டார். ஸோ இனிஷியலாக ஸ்டார்க்கோட ஓவரை ஃபேஸ் பண்ணிட்டார் அப்படின்னா ஃபின் ஆலன் ஒரு முக்கியமான பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. ஆஸ் யூஸ்வல் டெவான் கான்வே அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஸோ கிட்டத்தட்ட 99 நாட் அவுட் 92 நாட் அவுட் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 63 அவுட்டு. ஸோ கிட்டத்தட்ட அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட ரெக்கார்டு எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 46 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 135 ஸ்ட்ரைக் ரேட்டில். ஸோ பார்த்து பிக் பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கி தான். பேட்டிங் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரச்சின் ரவீந்திரா அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் 68 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த வெனியூவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 26 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சிங்கிள் ஆப்ஷன் தான், லைனில் கூட ஃபீல்டிங் நிற்கலை. ஸோ உள்ளதாக நிற்காரு. ஸோ ஓவரால் T20 இவர் இது வரைக்குமே 150 ரன் தான் அடிச்சிருந்தார் ஃபஸ்ட்டு T20 வரைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு T20 மேட்ச்சில் அவருக்கு ஸ்கோர் பண்ண ஒரு 68 பார்த்தீங்க அப்படின்னா 200+. ஸோ இவரோட ரெக்கார்டு எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஆகாது, ஸ்டாட்ஸ் படி போகாதீங்க. நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா இவரோட ரீசன் ஃபார்மு கான்ஃபிடன்ஸ் இவருக்கு கொடுத்துக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் குறிப்பாக நியூசிலாந்து டீமில் எப்போ வேர்ல்டு கப்பில் இவரை ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்களோ ஓப்பன் ஒன் டவுனில் இறங்க ஆரம்பித்தாரோ ஸோ அதுலேருந்து இவருக்கு இதற்கான இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடித்தார் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த ஒரு இம்பேக்டை கொண்டு வந்துட்டு அப்படியே T20 மேட்ச்சில் ப்ளே பண்ணுறாரு. அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுற அளவுக்கு ஒரு ஒர்த்தான பிளேயராக தெரிய வராரு. நெக்ஸ்ட் கிளென் ஃபிலிப்ஸ் இந்த கிரௌண்டில் 5 மேட்சஸ் 9 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு 156 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட்டிங் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு கேமியோ இன்னிங்ஸ் கண்டிப்பாக ஆடுவார். ஏமாத்திட்டு போக மாட்டார் லைனில் ஃபீல்டிங் நிற்கார். லாஸ்ட்டு மேட்ச்சில் இவர் லாஸ்ட்டில் விட்ட அந்த ஒரு பாலோட அந்த எஃபெக்ட் எப்படின்னு சொல்லி அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மேட்ச் வின்னிங்னா கூட ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிளென் ஃபிலிப்ஸு முக்கியமான பிளேயராக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. நெக்ஸ்ட்டு மார்க் சாப்மன் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ரெக்கார்டும் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ இவரோட ஆர்டர் நான் இப்பவும் சொல்லுவேன், ரச்சின் ரவீந்திரா பிளேஸில் தான் இவர் பேட் பண்ணணும். ஸோ
இவர் வந்து வந்தவொடனே அடிக்கக்கூடிய பிளேயர் மாதிரி தெரிஞ்சாலும் அப்படிப்பட்ட பிளேயர் கிடையாது. நின்று மேட்சை கொண்டு போகக்கூடிய டைப் ஆஃப் பிளேயர் தான். பட் இவங்க அவரை ஃபினிஷர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாப்மனை ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். கிளாக்சன் இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, நாலிருந்து அடிச்சிருக்காரு, பவுலிங்லேயும் விக்கெட் எடுத்தது கிடையாது. ஸோ இன்டர்நேஷ்னல் டெபுவில் ஒன்றுமே பண்ணாத ஒரே பிளேயர் இவராக தான் இருப்பார். இது வரைக்கும் டெபு பண்ண எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பாவது கிடச்சிருக்கு. ஸோ இவருக்கு லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் வாய்ப்பும் கிடைக்கல, கேச்சஸும் எதுவும் பிடிக்கல, பவுலிங்கும் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு ட்ராபேக்காக தெரிய வருது. ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சாண்ட்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வென்யூவில் பெரிய ரெக்கார்ட்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ 13 மேட்சஸ் ப்ளே பண்ணி 10 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. செகண்ட் பவுலிங்கில் கன்சிடர் பண்ணுறத விட இந்த வென்யூ பெஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இஷோதி அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட 12 மேட்சுக்கு 17 விக்கெட் கிட்ட எடுத்து வச்சிருக்காரு இப்போ வரைக்கும். ஸோ இந்த வென்யூவில் ரெக்கார்டு வந்து இவருக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக இருக்குது. 3 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வென்யூவில் கொஞ்சம் டீசெண்டாக பேட்டிங்கும் ஆடி இருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல பவுலிங் செகண்டில் சம் டீம்ஸில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ட்ரெண்ட் போல்ட் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா நல்ல ரெக்கார்டு, 12 மேட்ச்சுக்கு 14 விக்கெட் T20 கேம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கிரவுண்டில் அந்தளவுக்கு ரெக்கார்ட்ஸ் இல்லாட்டாலும் மஸ்ட் பிக்கு உள்ளே வராரு ஒரு பிளேயர், நியூ பிளேயர் அப்படின்னா சவுதி ரிப்ளேஸ்மெண்ட் வராரு. ஸோ சவுதி எந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுப்பார் அப்படிங்கிறது தெரியும். ரீசெண்டாக அவர் டச்சில் இல்லைனா சவுத் ஆஃப்ரிக்கா அகைன்ஸ்டான டெஸ்ட் மேட்சஸ்லேயே அவருக்கு விக்கெட்டே கிடைக்கல, என்னாச்சு அப்படிங்கிறது தெரியலை. ரீசன் ஃபார்ம் உஸ்தா இருக்க ரீசன் காண்டி ட்ரெண்ட் போல்ட்டை உள்ளே கொண்டு வந்துட்டு சவுதி இந்த மேட்ச் வெளியே வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரெண்ட் போல்ட் வந்தார்னா போலிங் ஃபஸ்ட் பண்ணார்னா விசி அளவுக்கு யோசிக்கிறதே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆடம் மில்னே ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் இந்த வெனியில் பார்த்தீங்க அப்படின்னா 9 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் கிட்டே எடுத்து வச்சிருக்காரு. ஸோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் பிக்காக ஃபஸ்ட் போலிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கு, ஸோ ரொம்ப முக்கியமான இந்த மேட்சோட ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம், லாக்கி ஃபெர்குசன். இவரோட ஸ்டான்ஸ் நான் சொல்கிறேன், இந்த கிரவுண்டில் 6 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு, 16 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்னிங்ஸில் 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மேட்சஸில் கிட்டத்தட்ட அவர் வந்து 6 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறாங்க நியூசிலாந்து அப்படின்னா ஒரு விசிஆர் கேப்டன் ரிஸ்க்காக கொடுத்து பாருங்கள். மெகாஜியில் பொறுத்த வரைக்கும் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. லாஸ்ட் மேட்ச் இவர் இந்த அளவுக்கு இம்பேக்டை கொடுத்து போலிங் போட்டு மேட்ச் வின் பண்ணுற அளவுக்கு எஃபர்ட் போடுவார். ஏன்னா இவர் போட்ட ஓவர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. குறிப்பாக அவர் வந்து கிளென் மேக்ஸ்வெல் விக்கெட் தூக்கின விதமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு போலிங்கில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேயர் சொல்லுங்க ப்ரோ எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா டெவான் கான்வே நான் அசை பிளேயரை ட்ரை பண்ணிக்கிடுவேன், ஃபின்னே அலனும் நான் ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ அடுத்ததாக கிளென் ஃபிலிப்ஸு, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் சாண்ட்னர் பவுலிங் ஆப்ஷனில் போல்ட்டு ஃபெர்குசன் ஓவரா 6 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ 7வது ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஒரு பவுலிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா மில்னேட்டையும், இல்லை எனக்கு ஒரு பேட்டிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ரவீந்திரா டீம் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியா டீம் டேவிட் வார்னர் டிராவிஸ் கிட்ட ஓப்பன் பண்ண போகிறாங்க. மார்ஸ் மேக்ஸ்வெல் மேட்ச் ஷாட்டு டிம் டேவிட் டேவிட் மேத்யூ வேடு ஆடம் ஜாம்பா கம்மின்ஸ் மிச்சல் ஸ்டார்க்கு ஹேஸ்வுட்னு சொல்லி இவங்களோட ப்ராபபிள் 11 வந்து இருக்குது. குறிப்பாக ஜான்ஸ் இங்கிலீஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ வேடுக்கு உள்ளே கொண்டு வருவாங்களா? ஏன்னா ஜான்ஸ் இங்கிலீஸ் மிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய பிளேயர் கிடையாது. ஓப்பனிங்கில் எக்ஸ்ட்ராடனரி ஆடுவார், இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு செஞ்சுரி கூட அடிச்சிருந்தார் லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருந்தோம். பட் மிடில் பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ வேடுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு ஜாஸ் இங்கிலீஷ் கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கல பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்னா மேத்யூ வேடு கொஞ்சம் ரிஸ்கி பிக்காக நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியா விக்கெட் வந்து நிறைய ட்ராப் பண்ணுவாங்க. பட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பார்க்கல மேத்யூ வேடு அந்தளவுக்கு ப்ளே பண்ணியிருக்காரு, 26 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி. ஸோ அஸ்ஸ பிளேயராக ட்ரை பண்ணுங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டு மட்டும். ஸோ அதை பற்றி கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் டீமில் யார் யாரெல்லாம் ஃபுல் ஹவுஸ் போடுவோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் முக்கியமான விஷயம் ஒன்று நடந்தது. குறிப்பாக ஆடம் ஜாம்பாவை டார்கெட் பண்ணாங்க. மேக்ஸ்வெல் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவர் 2-3 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாரு, அதுவும் செட் ஆகலைன்னு உடனே ஸ்ட்ரைட்டாகவே மார்ஷ் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபுல் 4 ஓவர்ஸை முடிச்சிருந்தாரு. இது ஃபேண்டசிக்கு ரொம்ப முக்கியமான நோட். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மார்ஷ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2 ஓவர் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் லாஸ்ட் மேட்ச் மாதிரி எக்கனாமிக்கலாக இந்த மேட்ச் போடுவாரான்னு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அவங்க இந்த 5th போலிங் ஆப்ஷன் அவங்களுக்கு செட் ஆகலை. குறிப்பாக ஜாம்பா கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஓவர்ஸ் வந்து அந்தளவுக்கு போடல. ஸோ கிட்டத்தட்ட அவர் போட்ட 3 ஓவர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடனரியாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லாண்ட ரீசன் காண்டி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷனில் கொஞ்சம் ட்ராபேக் இருக்குது. ஹேஸ்வுட் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார், கம்மின்ஸு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் கொஞ்சம் நல்லா போட்டு கொடுத்தாரு. ஸ்டார்க்கு பார்த்தீங்கன்னா மொதல் 3 ஓவர் நல்லா கன் மாதிரி போட்டார், அடுத்த ஓவரில் 17 ரன் அடிச்சிட்டாங்க லாஸ்ட் ஓவரில். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிராபேக் இருக்க ரீசன் காண்டி
மார்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக தெரிய வராரு. பவுலிங் ஃபர்ஸ்ட்ல அவரை டார்கெட் பண்ணியில் விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா சிஆர்விசி கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டேவிட் வார்னர் இந்த கிரவுண்டில் 56 ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ரெண்டு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச்சில் ஒரு ரன்னும் ஒரு மேட்ச்சில் 55 ரன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரொம்ப 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 முக்கியமான பிக் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. இவர் ரெக்கார்டும் பீட் பண்ண போகிறாரு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 6 ரன் கிட்டே இவர் ஸ்கோர் பண்ணார், 6-7 ரன்னும் ஸ்கோர் பண்ணார் அப்படின்னா ஆரன் ஃபின்ச் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா T20 ஆஸ்திரேலியாக்காண்டி அதிக ரன்ஸ் அடித்த ஒரு பிளேயராக இருக்கார். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்னர் வந்து பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ பொறுத்து பார்க்கலாம், பேட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான வீசியாக வார்னரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டிராவிஸ் கெட்மி நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட் மட்டுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச்சு பேட்டை விட்டார், 200 அப்படிங்கிறத மைண்டில் வச்சே ஆடின ஒரு ரீசன்காண்டி விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டார். ஸோ இருந்தாலும் அதிக இம்பார்ட்டன்ஸ் இவருக்கு பேட்டிங் ஃபஸ்ட்டில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மார்ஷை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியாச்சு. ஃபஸ்ட் பால் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் முக்கியமான கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸில் இருக்காரு. அதே சமயம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி செகண்டு போலிங் பண்ணால் அஸ்ஸ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிளென் மேக்ஸ்வெல், ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா சிஆர்விசி கொடுக்கறது ஒரு முக்கியமான ஆப்ஷனாக இருக்கும். மேட்ச் ஷாட்டோட இம்பாக்ட் மேட்ச்சில் இருக்குமான்னு கேட்டால் என்ன பொறுத்தவரைக்கும் கிடையாது. லாஸ்ட் மேட்ச்சே பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் தான் கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டவே டீம் டேவிட் தான் வந்தார். மேட்ச் ஷாட்டுக்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ பவுலிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் தான் பவுல் பண்ணார். ஸோ அந்த வகையில் பார்க்கல என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆட்டு மேட்ச்சில் இருந்த மாதிரி தெரியலை. ஸோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா மிச்சன் மாஸ் வந்து அவரை வந்து யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ சொல்ல முடியாது திடீர்னு இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக மேட்ச் ஆட்டை ஓவர்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா மேக்ஸ்வெல்க்கு அடுத்தபடி ஆஃப் பிரேக் போடக்கூடிய போலர் இவர் தான். ஸோ மேக்ஸ்வெல் கொஞ்சம் டார்கெட் பண்ணிட்டாங்க, நிறைய ஆடிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேட்ச் ஆட்டை கூட ட்ரை பண்ணாமல் அது மிச்சன் மாஸ் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிம் டேவிட். ஸோ டிம் டேவிட் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் அவர் லாண்ட்ட 4 T20 மேட்சஸுமே ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், டிம் டேவிட்டை நீங்கள் எந்த இன்னிங்ஸ்னாலும் பிக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவரும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸை ப்ரூவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்குமே நான் கொஞ்சம் ரிஸ்க்காக வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஒரு விசி கொடுத்து பாருங்கள், மெகாஜியலில் மட்டும் கொடுத்து பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வேடி பேட்டிங் ஃபஸ்ட்டு சம் டீம்ஸில் கன்சிடர் பண்ணிக்கலாம். மாஸ்டர் பிளேயராக ஒரு குட் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்ச் கான்வே ரொம்பவே ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி ஃப்ளாப் ஆவார்னு யோசிச்சிங்கன்னா மேத்யூ வேடை வந்து நீங்கள் விக்கெட் கீப்பிங் ஷாட்டில் பிக் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு ஆடம் ஜாம்பா. ஸோ ஜாம்பா லாஸ்ட் மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் சொல்லி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு லோ பர்சன்டேஜாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆஸ்திரேலியா டீமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னா ஆடம் ஜாம்பாவை தான் சொல்லணும். லாஸ்ட் மேட்ச் ஒரு லாக் ஆகிட்டார். ஏன்னா ஆடம் ஜாம்பாக்கு ரச்சின் ரவீந்திரா கான்வேன் சொல்லி ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்குது ரீசன் காட்டி. இவர் கூகுளி போட்டாலும் சரி லெக் பிரேக் போட்டாலும் சரி ஈஸியாக ஆடுற அளவுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லெக் பிரேக்கு வந்து போலிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாட்டிக்கிட்டார். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரவீந்திரா கான்வே ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இவர் பண்டில் ஆஃப் விக்கெட்ஸ் கூட எடுக்கலாம். குறிப்பாக கிளென் பிலிப்ஸாக இருக்கட்டும், ஃபின்னர் கூட கொஞ்சம் டாப்பில் விக்கெட் ஆகாமல் பவர் பிளே தாண்டி வந்தால் கூட அவரை கூட விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கட்டும் எல்லோரும் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ளாப் ஆவாங்க கான்வே ரச்சின் ரவீந்திரா அப்படின்னா மட்டும் இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கம்மின்ஸ் போலிங் ஃபர்ஸ்ட்னா சம் டீம்ஸில் அஸ் அ பிளேயராக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்டார்க்குமே சேம் தான், போலிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் மட்டும்தான். ஹேஸர் ரொட்டும் போலிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் மட்டும்தான். ஸோ ரெண்டு பேசர் அப்படின்னு போகாதீங்க, இந்த மூணு பேசர்லேருந்து யாராவது ஒருத்தர் மட்டும் கொண்டு போங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா பேசர் அட்டாக்க கொஞ்சம் ஈஸியாகவே நியூசிலாந்து ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீமில் 6 பேட்டர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ 6 பேட்டர்ஸ் வரதுக்கான ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு T20 மேட்சஸ்லையுமே 6 பேட்டர்ஸ் வந்து ட்ரீம் டீமில் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸோட டைமென்ஷன்ஸ் தான். ரொம்ப 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 சின்ன கிரவுண்ட் தான் நியூசிலாந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு குவிக் இன்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா T20 மோடில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிளென் ஃபிலிப்ஸ் ஆடினது ஒரு 19 ரன் தான். ஸோ 19லேருந்து 20 ரன் தான் கம்மியான பால்ஸில் ஆடிட்டார். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரீம் டீமில் வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் கூட ட்ரீம் டீமில் வர அளவுக்கான அந்த நியூசிலாந்தோட கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிக பேட்டர்ஸை ட்ரீம் டீமில் கொண்டு வருது. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சு நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நான் வார்னரை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கிடுவேன். மார்ஸ், மேக்ஸ்வெல், ஸோ இந்த 3 பிளேயர்ஸ். டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் நான் மஸ்டாக ட்ரை பண்ணிக்கிடுவேன். பவுலிங் ஆப்ஷனில் ஆடம் ஜாம்பா, ஸ்டார்க்கு, ஹேசல்வுட் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நான் யோசிக்கிறேன். கேப்டன்ஸ் கேப்டன் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் மார்ஸ், ரவீந்திரா, மேக்ஸ்வெல், வார்னர் சொல்லி இந்த 4 பிளேயர்ஸ் அதிகமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான கேப்டன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மார்ஸ் தான். ஸோ வைஸ் கேப்டன் மேக்ஸ்வெல் அப்படின்னு போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது.
ரிஸ்கி ஆப்ஷன்ல லாக்கி ஃபெர்குசன், ட்ரெண்ட் போல்ட், ஃபின்னர் அண்ட் ட்ரிம் டேவிட் அப்படிங்கிற மாதிரி நாலு நான் எடுத்திருக்க நாலு ரிஸ்கியுமே ரொம்ப பெரிய ரிஸ்க். நீங்க ட்ரை பண்றவங்க மெகாஜியில் கண்டிப்பா ட்ரை பண்றது நல்ல ஆப்ஷனா இருக்கும். லாக்கி ஃபெர்குசன் போத் இன்னிங்ஸுமே இப்பாரஸ் போலிங் ஃபர்ஸ்ட்ல கொடுக்கறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். ட்ரெண்ட் போல்ட்மே சேம் தான், ஃபர்ஸ்ட் போலிங்ல கொடுக்கறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஃபின்னர் அண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். டிம் டேவிட் பேட்டிங் செகண்ட் பண்ணா சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் டீம் கிரியேட் பண்ணிச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் மிச்சிருக்க பெஸ்ட் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் ரெண்டு பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்கோம். டெவான் கான்வி, ஃபின்னலன்னு சொல்லி ரெண்டு டாப் ஆர்டர்ஸுமே பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வார்னர், மார்ஷ், கிளின் ஃபிலிப்ஸ், டிம் டேவிட்னு சொல்லி நாலு பிளேயர்ஸும், ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்னர்னு சொல்லி ரெண்டு பிளேயர்ஸை ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க்கு, பவுல்ட்டு, ஃபெர்குசன் சொல்லி மூணு பேஸ் அட்டாக் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். கேப்டன் மேக்ஸ்வெல்ட்டையும் வைஸ் கேப்டன் ஃபின் ஆலண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து போயிருக்கோம். இது பேஸ் டீம் தான். ஆஃப்டர் லைன் அப் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்கக்கூடிய டீம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.